கிருஷ்ணகிரியில் மனைவியுடன் தொடர்பில் இருந்ததால் கள்ளக்காதலன் கையை துண்டித்த கணவன் அதை மனைவிக்கு அன்பு பரிசாக அளித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி பாரதியார் நகரில் ஜூன் 3 நாளன்று வலது கை ஒன்று துண்டிக்கப்பட்ட நிலையில் கிடந்தது. கையை கைப்பற்றி விசாரணையில் ஈடுபட்ட போலீசார் 4 நாளன்று திருவண்ணாமலை நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள சுடுகாடு ஒன்றில் வலது கை இல்லாமல் பிணமாக ஒருவரை கண்டெடுத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டவர் கிருஷ்ணகிரி கிருஷ்ணன் கோவில் தெருவைச் சேர்ந்த பாலசுப்ரமணி என்பது தெரிய வந்தது. மனைவியிடம் இருந்து பிரிந்து வாழ்ந்த கிருஷ்ணனை ராணிப்பேட்டையைச் சேர்ந்த தமிழரசன் கொலை செய்திருப்பதும் கண்டறியப்பட்டது. தமிழரசன் மீது கொலை முயற்சி மற்றும் அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன. இந்த வழக்குகள் ஒன்றில் தமிழரசன் சிறையில் இருந்தபோது அவரது மனைவி கர்ப்பமாகி இருக்கிறார். இந்த கர்ப்பத்துக்கு காரணம் கிருஷ்ணன் கோயிலைச் சேர்ந்த பாலசுப்ரமணி எனவும் கிருஷ்ணனுக்கும் தனது மனைவிக்கும் கள்ளக்காதல் இருப்பதாகவும் கருதியுள்ளார் தமிழரசன். இதனால் பாலசுப்ரமணியனுடனான கள்ளக்காதலை கைவிடுமாறு தமிழரசன் தனது மனைவியை கண்டித்துள்ளார். ஆனால் மனைவி இதை மதிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தமிழரசன் பாலசுப்ரமணியை கொன்றுவிடுவதென முடிவு செய்துள்ளார். ஜூன் 3 நாளன்று தனது திட்டப்படி பாலசுப்ரமணியனை மது குடிக்க சுடுகாட்டுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் தமிழரசன். அங்கு போதை தலைக்கேறிய நிலையில் இந்த கைதானே என் மனைவியை தொட்டது என கூறி பாலசுப்ரமணியின் வலது கையை ஒரே வெட்டில் துண்டித்து படுகொலை செய்துள்ளார். பின்னர் கையை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கொண்டு பாரதியார் நகரில் இருந்த மனைவியை தேடிச் சென்றுள்ளார் தமிழரசன். அங்கு வீட்டில் இருந்த மனைவியை பார்த்து அவர் கள்ளத்தொடர்பு வைத்திருந்த பாலசுப்ரமணியனின் கையை துண்டித்து விட்டதாகவும் அதை அன்பு பரிசாக வழங்குவதாகவும் கூறி திடுக்கிட வைத்துள்ளார். அதிர்ச்சியில் உறைந்த மனைவியிடம் பாலசுப்ரமணியை தீர்த்து கட்டி விட்டதாக கூறிய தமிழரசன், இனி வேறு யாருடனாவது கள்ளத்தொடர்பு வைத்துக் கொண்டால் உனக்கும் இதே கதிதான் என கூறிவிட்டு தலைமறைவாகியுள்ளார். இந்த நிலையில் தமிழரசனை தேடி பிடித்து கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர்.